ஹாய், நான் சாம். இது கலையெடுத்தல் நேரம். இன்றைய தியதி 26/11/2021. இன்று உண்மையில் ஒரு பொருளியல் விரிவுரையாளரின் பேட்டியே இட வேண்டி இருந்தது. இருப்பினும் நேற்று, அதாவது 25/11/2021 அன்று ஒரு காபோதாவியதரம் 2023 வர்த்தக பிரிவில் கல்வி கற்கும் மாணவி தற்கொலை செய்திருந்தார். ஆகவே யாழ்ப்பாணத்தில் மாணவர்களின் தொடர் தற்கொலை மிக நெருக்கமாக இடம்பெற்று வருவதனால் அதை தடுக்கும் வகையில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய தேவை அனைவரிடமும் காணப்படுகின்றது. ஆகவே அது தொடர்பான வீடியோவை இன்று ஒளிபரப்புகின்றோம். அதாவது அண்மை காலத்தில் மாணவி, இவர் யாழ் மருத்துவ படத்தின் முதலாம் வருட மாணவி. இவர் தற்கொலை செய்து கொண்டது மன அழுத்தம் என்று குறிப்பிடப்படுகின்றது. அடுத்த விடயம் கோபம் என்று நாங்கள் பார்க்கலாம். மாணவன் கோபத்தினால் அவர் தற்கொலை செய்திருந்தார். அடுத்ததாக இப்பொழுது வெக்கம் என்றதை சொல்லிக்கொள்ள முடியும். மாணவி, இவர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்ட தற்கொலை மூலம் மூன்றுமே தூக்கிலிட்டு, முதலாவது அழுத்தத்தினால், ரெண்டாவது கோபத்தினால், ரெண்டு மாத இடவழியில். இப்பொழுது இந்த மாணவி வெக்கத்தில் 25/11/2021 கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் கூட குறைந்த 15 2 கிழமை இடைவெளியில் அடுத்த தற்கொலை நடந்துள்ளது. எப்படியோ அந்த மாணவ சமுதாயம், பாருங்கள், தற்கொலை செய்வது காலம் மிக குறுகி கொண்டு வருகின்றது. அதனால்தான் இது தொடர்பாக கதைக்க முற்படுகிறேன். என்ன விடயமெனில், இவ்வாறு தற்கொலைகள் மாணவ சமுதாயத்தில் அதிகரித்து செல்கின்றது. பத்திரிகைகள் இதை இவ்வாறான தற்கொலையை தூண்டக்கூடாது என்பதற்காக தவறான முடிவெடுத்து தற்கொலை என்று தலையங்கமிடுகிறார். ஆனால் அது போதுமானதல்ல. இப்படியே பார்த்து கொண்டிருக்க முடியாது. ஏற்கனவே மருத்துவக் கல்லூரி மாணவி தற்கொலை செய்யும் போது, மருத்துவ பீட மாணவி தற்கொலை செய்யும் போது நான் ஒரு வீடியோவை போட்டிருந்தேன். அது கன பேர் பார்த்திருந்தார்கள். இருந்தாலும் ஒரு சிலர் வேண்டுகோளுக்கமைய அந்த வீடியோவை ஒரு நாளில் நிப்பாட்டி மீண்டும் அதை இட்டிருந்தேன். ஆகவே அவ்வாறு பார்த்து கூட இந்த தற்கொலை நிறுத்தப்படவில்லை. அப்போ சமுதாயத்தில் என்னுடைய அபிப்பிராயத்தின்படி இந்த தற்கொலை செய்வது தவறு, அது செய்வது எப்படியான பிரச்சனைகளை கொண்டரும், சாதாரண பிரச்சனைகளுக்கு தற்கொலை ஒரு முடிவல்ல என்பதை இளம் சமுதாய மத்தியில் நாம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இதற்கு பாடசாலையிலிருந்து அது ஆரம்பிக்கப்பட வேண்டும். இப்பொழுது நீண்ட இடைவெளியின் பின் பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. கொஞ்சம் கொஞ்சமாக பாடசாலைகள் சில நிகழ்ச்சிகளை வைக்கின்றார்கள். அதாவது இப்பொழுது புதிய மாணவ தலைவர் தெரிவுகள் நடக்கின்றன, அதற்கான அசம்பிளிகள் எல்லாம் கன பாடசாலை நடக்கின்றன. அது ஒரு புறம் நடக்கட்டும். ஆனால் மாதத்தில் ஒரு முறையோ அல்லது இருமுறையோ அல்லது 2 மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது 3 மாதத்துக்கு ஒரு முறையோ அசம்பிளி ப்ரோக்ராமில் இந்த துறை சார்ந்த நிபுணர்களை அழைத்து, கவுன்சிலர் அல்லது வேறு நிபுணர்களை அழைத்து, இந்த மாணவ பருவத்தில் எந்த பருவத்திலும் தற்கொலை செய்யக்கூடாது, மாணவ பருவத்தில் நீங்கள் தற்கொலை செய்யக்கூடாது, பிரச்சனைகளுக்கு தற்கொலை தீர்வல்ல என்ற விடயங்களை ஆணித்தரமாக மாணவர்களின் மனதில் பதியும் வகையில் எடுத்துரைத்தல் கண்டிப்பாக தேவைப்படுகின்றது. மற்ற நிகழ்ச்சிகளை பாடசாலை நடத்தட்டும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இவ்வாறான இளம் சமுதாயம், கல்வி கற்று எதிர்காலத்தை நடத்தக்கூடிய சமுதாயம் வீணாக தங்களுடைய வாழ்க்கையையும் அழித்துக் கொள்வதை அனுமதிக்க முடியாது. ஆகவே நான் ஒருவர் இதை பற்றி கதைப்பதால் மட்டும் இந்த மாணவர்கள் அதை மாற்றிக்கொள்ளப் போவதில்லை. ஒட்டுமொத்தமாக கடுமையான ஒரு மிக விழிப்புணர்வு, மிக பிரபலமான பிரபலப்படுத்த வேண்டிய
பிரச்சாரங்கள் நிச்சயமாக நடைபெற வேண்டும். குறிப்பாக நான் சொன்னது போல் பாடசாலைகளில் ஆணித்தரமாக மாணவர்களின் மனதில் பதியத்தக்கதாக செய்யப்பட வேண்டும். அதைவிட மீடியாக்கள், அது சமூக ஊடகங்களாக இருக்கலாம், தொலைக்காட்சியாக இருக்கலாம், அல்லது வேறு ஊடகங்களாக இருக்கலாம், பத்திரிகையாக இருக்கலாம், இதிலும் இவ்வாறான விடயங்கள் அலசி ஆராயப்பட வேண்டும். ஏன் இப்படி மாணவர்கள் செய்கின்றார்கள், அது ஆராயப்பட வேண்டும். இது செய்யாமல் இருப்பதற்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்ற முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும். எடுத்து தாமதிக்காமல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை அதுகளை நடைமுறைப்படுத்த வேண்டும். மாணவ சமுதாயத்துக்கு தான் இதை நான் முன்னிறுத்தி சொல்லுகின்றேன். ஆனால் இதற்கு முழு ஊடகங்களும் ஒத்துழைக்க வேண்டும். சும்மா ஒரு செய்தியை தவறான முடிவெடுத்து தற்கொலை செய்தார் என்று மட்டும் எழுதிவிட்டு அது மறந்து போய்விட்டு ஒவ்வொரு முறையும் இப்படி எழுதி கொண்டிருப்பதில் எந்த பிரயோசனமும் இல்லை. இது தொடர்பான கட்டுரைகள் விழிப்புணர்வு ஏற்படுத்தத்தக்கதாக தொடர்ந்து பத்திரிகைகள் வெளிவர வேண்டும். இவ்வாறு அடிமேல் அடியடித்தால் இவ்வாறான விடயங்களை நாம் குறைக்க முடியும் என நான் நம்புகிறேன். ஆகவே இது மொத்த சமுதாயமே விழித்தொடர வேண்டும். இதில் பேரண்ட்ஸின் பங்கும் அதிகமாக உள்ளது. பிள்ளைகள் இவ்வாறு காதல் வயப்படுகிறார்களா, அல்லது வேறு ஏதாவது விடயத்தில் தோல்வியுற்றிருக்கிறார்களா, அவர்களை எப்படி தேற்ற வேண்டும் என்பதிலும் கவனம் செலுத்த வேண்டும். ஏனோதானோ என்று நாங்கள் பிள்ளைகளை பெற்றுவிட்டோம், அவர்கள் இயலுக்கு வந்துவிட்டார்கள், ஓயலுக்கு வந்துவிட்டார்கள், தங்கள் வாழ்க்கையில் தாங்கள் பார்ப்பார்கள் என்ற முடிவிலும் பேரண்ட்ஸும் இருக்கக்கூடாது. ஆகவே மிக கவனமாக நிதானமாக கொண்டு போக வேண்டிய விடயம், ஏற்கனவே போரினால் நியாயமான இளைஞர்கள் யுவதிகள் இறந்து விட்டார். கல்வி கடைசி கட்டத்துக்கு போய் கொண்டிருக்கிறது வடக்கும் கிழக்கிலும். இவ்வாறு எல்லா பக்கத்திலும் நாங்கள் பின்தங்கி போய் கொண்டிருக்கும் போது மிஞ்சியிருக்கிற இளம் சமுதாயமும் இவ்வாறு தற்கொலையை நோக்கி போவதற்கு நாங்கள் தூண்டக்கூடாது. நிச்சயமாக அதற்கான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும். இவ்வாறு என் போன்ற வேறு யூடியூப் சேனல்களும் இதுகளை முன்னிறுத்த வேண்டும். நாங்கள் அங்கு போகின்றோம், இங்கு போகிறோம், இதை பாருங்கள், இந்த வழியை பாருங்கள், வெள்ளத்தை பாருங்கள் என்று செய்யுங்கள், அது பிரச்சனை இல்லை. யூடியூப் சேனல் ஆனால் இப்படியான விடயங்களையும் எடுத்து முன்னிறுத்துங்கள். ஆசிரியர்களுக்கும் வேண்டுகோள், அசம்பிளியில் இவ்வாறான தற்கொலைக்கு எதிரான பிரச்சாரங்கள் பாடசாலைகள் செய்யாவிட்டாலும் நீங்கள் கற்பிக்க போகும்போது தனியாக ஏட்டு படிப்பை மட்டும் மேற்கொள்ளாது, இவ்வாறான விடயங்களையும் எடுத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மாணவர்களுடன் நீங்கள் கலந்துரையாட வேண்டும். அவருடைய பிரச்சனைகளை அறிய வேண்டும், அவர்களுக்கு தீர்வு கொடுக்க வேண்டும். எல்லா பிரச்சனையும் தற்கொலை தான் என்ற முடிவுக்கு அவர்கள் போகாமல் தடுக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக என்னுடைய வாழ்க்கையில் நான் சிறு வயதிலேயே தாய் தகப்பனை இழந்தனான். ஆகவே நான் இவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்து வந்திருப்பேன். அவ்வாறு நான் தற்கொலை செய்வதாக இருந்தால் நான் ஒரு 1000 தடவை தற்கொலை செய்திருக்க வேண்டும். ஆனால் அதற்கு நாங்கள் முற்படவில்லை. சில வேளைகளில் யோசித்ததுண்டு, ஏன் இப்படி கஷ்டப்படுவான், தற்கொலை செய்தா என்ன. ஆனால் அந்த முடிவுக்கு நாங்கள் போனதில்லை, போக போகிறதும் இல்லை. ஆகவே இவ்வளவு தனியாக இருந்தது இவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் என்று உங்களுக்கு விளங்க வேண்டும். சிறு வயதில், 16-17 வயதில் சாப்பாட்டுக்கு பிரச்சனை, அதனால் தங்கி வாழ்வது பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, அது மட்டுமல்ல பிறகு வேறு பிரச்சனைகள் ஏற்படும். ஏன், கல்யாணம் முடித்த பிறகும் குடும்பத்துக்குள் தகராறுகள் ஏற்படும் போது அப்படி சிந்தனைகள் ஏற்படக்கூடும். ஆனால் அப்படி நாங்கள் தற்கொலை செய்வதாக இருந்தால் நான் முதல் சொன்னது போல் 1000 தடவை நான் தற்கொலை செய்திருக்க வேண்டும். எனக்கு மட்டுமல்ல, இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருமே உங்கள் நெஞ்சை தொட்டு பாருங்கள், நீங்கள் அப்படி தற்கொலை செய்வதாக இருந்தால் எத்தனை முறை செய்திருக்க வேண்டும். ஆகவே நீங்கள் உங்களுடைய அனுபவங்களை சிறு பராயத்து பிள்ளைகளிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது பெற்றோராக இருக்கலாம், சமுதாயமாக இருக்கலாம். சமுதாயம் இந்த நக்கலடிப்பதன் மூலமும் குற்றச்சாட்டு சொல்வதன் மூலமும் கேலி செய்வதன் மூலமும் சிறுவயது பருவத்தை தற்கொலைக்கு தூண்டாதீர்கள். ஆகவே ஒவ்வொராக்களும் உங்களுடைய கடமைகளை கையில் எடுங்கள். குறிப்பாக நான் சொல்வது பாடசாலைகள் நிச்சயமாக கையில் எடுத்தல் வேண்டும். இந்த வீடியோவை பாடசாலை அதிபர்கள் பார்க்கக்கூடும், செக்ஷனல் ஹெட் பார்க்கக்கூடும், ஆசிரியர்கள் பார்க்கக்கூடும். ஒவ்வொரு பிள்ளையும் உங்கள் பிள்ளை போல் யோசியுங்கள். யோசித்து இப்பொழுதே உங்கள் பாடசாலையில் இவ்வாறான சிறுவர்கள் தற்கொலை செய்வதை தடுப்பதற்கான கடுமையான முயற்சிகளையும் கடுமையான பிரச்சாரங்களையும் தயவு செய்து கொள்ளும். பாடசாலை மட்டும் போதுமென நான் நிற்கவில்லை. பல்கலைக்கழக மருத்துவப்பட மாணவி தற்கொலை செய்திருக்கிறார்கள். ஆகவே பல்கலைக்கழகங்களிலும்
குறிப்பாக இந்த இப்படியான விடயங்களுக்கு இடக்கடை அவர்கள் இந்த அறிவுரைகளை வழங்க வேண்டும், கவுன்சிலிங் வகுப்புகளை நடத்த வேண்டும். அவர்கள் நடத்தக்கூடும், ஆனால் போதாது என நம்புகிறேன். ஏன்னா மெடிக்கல் காலேஜில், யாழ் மெடிக்கல் காலேஜில் 8-9 பேர் இப்போ கிட்டடியில் தற்கொலை செய்திருக்கிறார். அவர்கள் செய்ய வேண்டும். ஏன் சுகாதார பிரிவுகள் டெங்கு பார்க்கவும் COVID-19 பார்க்க வேண்டும். இந்த விடயங்களையும் அவர்கள் பார்க்கலாம் தான். அவர்களும் பாடசாலையில் இறங்கி வேலை செய்யலாம். கல்வி திணைக்களங்கள் தனியாக பாடத்திட்டங்களை டிசைன் பண்ணுவதோ அல்லது இதுகளை அனுப்புவதோ வந்து மானிட்டர் பண்ணுவதை மட்டும் செய்யாமல் அவர்கள் பாடசாலையை ஊக்கப்படுத்த வேண்டும். இவ்வாறான கவுன்சிலிங் வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும். தற்கொலைகள் தடுக்கப்பட வேண்டும். இந்த பிரச்சனைக்கும் தற்கொலை தீர்வு இல்லை என்பதை மாணவர்களின் மனதில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். ஆகவே அதற்கு எல்லாரும் சேர்ந்து செயற்பட வேண்டும். ஆகவே ஏற்கனவே நான் கல்லூரி மருத்துவ பிரிவு மாணவி தற்கொலை செய்தது தொடர்பாக வீடியோ இட்டிருந்தேன். ஆனால் அதற்கு பின்னும் ஒரு போய் தற்கொலை செய்திருக்கிறார். இப்பொழுது இந்த பெண் நகர்ப்புறத்தைச் சேர்ந்த ஒரு பெண் தற்கொலை செய்கிறார். எல்லாமே பாடசாலை மாணவர்கள், பள்ளி பருவம். ஆகவே மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன், இதை மாணவர்களும் பார்த்து கொண்டிருப்பீர்கள், நீங்களும் கொஞ்சம் நிதானமாக யோசியுங்கள். நீங்கள் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் தற்கொலை முடிவென்றால் உங்களுடைய வளர்த்த பேரண்ட்ஸின் நிலையை யோசிப்பார்கள். எதிர்கால சமுதாயம் உங்கள் கையில் தானே உள்ளது. ஆகவே நீங்களும் சிந்திக்க வேண்டும். குறிப்பாக இந்த டீனேஜ் வயசு மாணவர்கள் தான் இந்த முடிவுக்கு போகின்றார்கள். நீங்களும் கொஞ்சம் யோசியுங்கள். தற்கொலையால் என்னத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள்? ஒன்றுமே காண முடியாது. உங்களுடைய சார்ந்தவர்களுக்கு துன்பத்தை மேலும் மேலும் ஏற்படுத்துகிறீர்கள். ஆகவே இளம்பருவத்து மாணவர்களும் நீங்களும் ஏனோதானோ ஒன்று சிறு சிறு பிரச்சனைகளுக்கும் தற்கொலை ஒரு முடிவென்ற தீர்மானத்துக்கு போகக்கூடாது. நீங்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்கள் இதுக்கு தற்கொலை செய்தால் அம்மா அவ்வளவு கஷ்டப்படுவா, அப்பா அப்படி கஷ்டப்படுவார், சகோதரங்கள் அப்படி கஷ்டப்படும், சமுதாயம் உங்களை பற்றி என்ன கதைக்கும் என்பதையெல்லாம் நீங்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த தற்கொலை என்பது ஒரு ஜஸ்ட் இன் டைம், ஒரு சின்ன செகண்டில் எடுக்கிற முடிவு. ஆகவே நீங்கள் அதை செய்ய முதல் சிறிது நேரம் கண்ணை மூடி, அது அப்படி ஒரு முடிவுக்கு போய்விட்டீர்கள் என்றால் சிறிது நேரம் கண்ணை மூடி சூழலையும் சமுதாயத்தையும் பெற்றோர்களையும் சகோதரங்களையும் யோசித்து பாருங்கள். ஆகவே அதை நீங்கள் செய்ய மாட்டீர்கள். ஆகவே தற்கொலை என்பது கண்டிப்பாக தடுக்கப்பட வேண்டும். அது உங்கள் கையிலும் உள்ளது. மாணவர்கள் எங்களுக்கு இது பொறுப்பில்லை. எங்களை வீட்டுக்காரர் சரியாக பராமரித்தா சரி, இல்லையென்றால் நாங்கள் இவ்வாறான முடிவுக்கு போவோம் என்றெல்லாம் நீங்கள் தீர்மானிக்க வேண்டாம். நீங்களும் இந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். அவை மாணவர்கள் மிக முக்கியம். இந்த டீனேஜ் வயசு மாணவர்கள் கோபம் பெறும், திடீரென்று முடிவுகள் எடுப்பீர்கள். அவை கொஞ்சம் நிதானமாக யோசித்து செயற்படுங்கள். ஆகவே இறுதியாக இந்த தற்கொலையை தடுக்க வேண்டுமாயின் பாடசாலைகள் முன்னின்று நிகழ்ச்சி திட்டங்களை ஒழுங்குபடுத்த வேண்டும். ஆசிரியர்கள் தமது வகுப்பறையில் தனியாக புத்தகங்களை மட்டும் புரட்டி கொண்டிருக்காமல் இவ்வாறான தற்கொலையை தடுப்பதற்கான விழிப்புணர்வு கருத்துக்களையும் பாடத்துடன் சேர்ந்து சொல்ல வேண்டும். அதேபோல் சமுதாயம் மற்றவர்களை குற்றஞ்சாட்டி அப்படி செய்கிறா அப்படி செய்வால் இவர் இப்படி செய்கிறான் மூலம் தற்கொலையை தூண்டக்கூடாது. அடுத்த விஷயம் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், அவர்களும் தனியாக புத்தகங்களை அனுப்புவது, பாடசாலை உடுப்புகளை அனுப்புவது, சாப்பாட்டு பொருட்களை அனுப்புவது மட்டும் இல்லாமல் பாடசாலைக்கு விஜயம் செய்து இப்படியான விஷயங்கள் நடக்கின்றதா, இதை எப்படி கட்டுப்படுத்தலாம் என்பதை அதிபர்கள் ஆசிரியருடன் கலந்தாலோசித்து முடிவுகளும் எடுக்க வேண்டும். இது இப்பொழுது யாழ் குடாநாட்டில் மிக 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 அவசியமான அவசரமான ஒரு முக்கியமான விடயம். அவை திருப்பி திருப்பி சொல்லுகிறேன். இப்போ மேரி தவக்கே போல் நான் மட்டுமோ இல்லை ஒன்று ரெண்டு பேரோ கற்று கத்திவிட்டு காலை அப்படி பிறண்டு செத்துப்போய் இப்படி வெள்ளை காட்டி கொண்டிருப்பது போல் இருப்பதில் எந்த பிரயோசனம் இல்லை. இது அனைவரும் சேர்ந்து இதை நிறுத்த முயற்சிக்க வேண்டும். ஆகவே மீண்டும் ஒரு தற்கொலை ஏற்படாது என நம்புகிறேன், விரும்புகிறேன். அதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என கூறுகிறேன். ஆகவே மீண்டும் ஒரு தற்கொலை தொடர்பான எந்த யூடியூப்பிலும் நான் எதுவுமே வெளியிடக்கூடாது என்பதை நான் மனமாற விரும்புகிறேன். அதற்கு எல்லா மாணவர்களும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் சமுதாயமும் கல்வி திணைக்களமும் அனைவரும் சேர்ந்து ஒத்துழைப்பீர்கள் என நான்
மிக உறுதியாகவும் நம்பிக்கையுடனும் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன்.